கண்ணா கவனிடா கண்ணா, தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். காம்படிட்டிவ் எக்ஸாம், புரியுதா? போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பும் குறைக்கப்படும். தப்பா விடையளிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடுமா? -1 ஆயிடும். புரியுதடிக்குன்னு குறைக்கப்படும்னா என்ன பண்ணிடணும் நம்ம? -1 குறைத்தல்னாலே என்னது? நெகட்டிவ் தானே, அதனால -1. இப்ப இங்க பாருங்க, முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள். இப்ப 1 லடிகன் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 30 இதுல இருக்கு வச்சுக்கோ, 50 வரைக்கும் வைக்கலாம்னு நினைச்சா ரொம்ப டைம் எடுக்குது. 30 க்வெஸ்சன். இப்ப ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் பதில் சொல்றீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரைட் ஆயிடுது, புரியுதா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது? கரெக்ட். அப்ப அதுல குறைக்க மாட்டாங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் தப்பாயிடுது. நீ பண்ற ஆன்சர் என்ன ஆயிடுது? இங்க தேன்மலர்னு வச்சிருக்காங்க, தேன்மலர் ஆன்சர் பண்றது என்ன ஆயிடுது? தப்பாயிடுது. அப்ப இதுக்கு என்ன பண்ணிடுவாங்க? 1 மார்க் குறைக்கிறாங்க. அப்ப -1, அதை நெகட்டிவ் மார்க் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. பெரிய கிளாஸ் போகும்போது அது பண்ணிக்கிறீங்க. இப்போது கணக்குக்காக இதை புரிஞ்சுக்கோ. -1 ஆயிடுது, இது தப்பு, இந்த க்வெஸ்சன் தப்பு. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சனும் தப்பாயிடுது, அப்ப இதுக்கு என்ன வரும்? -1. ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன ஆயிடுது? தப்பாயிடுது. ஃபிஃப்த் க்வெஸ்சன் என்ன ஆயிடுது? தப்பாயிடுது. சிக்ஸ்த் க்வெஸ்சன் என்ன ஆயிடுது? தப்பாயிடுது. செவன்த் க்வெஸ்சன் கரெக்ட் ஆயிடுது. அடுத்த 8th க்வெஸ்சன் தப்பு, 9th க்வெஸ்சன் தப்பு, புரியுதா? அடுத்தது 10th க்வெஸ்சன் கரெக்ட், 11th க்வெஸ்சன் தப்பாயிடுது, 12th க்வெஸ்சன் தப்பாயிடுது, 13th க்வெஸ்சன் கரெக்ட், புரியுதுங்களா? அடுத்தது 14th தப்பு, அதனால -1. தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணிடணும்? -1, -1 போடணும். புரியுது அடிக்கணுங்களா? புரியுதா புரியலையா? அடுத்த 17th க்வெஸ்சன் கரெக்ட் ஆயிடுது. அடுத்தது -1, இதெல்லாம் தப்பு. புரியுது அடிக்கணும், இதெல்லாம் என்னது? தப்பு. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே என்னது? தக்கண்ணு புரியறதுக்காக மிஸ் இதெல்லாம் சொல்ற, பரீட்சையில இதெல்லாம் போடணும்ன்ற அவசியம் இல்ல. உனக்கு புரியறதுக்கா? சின்ன பிள்ளைங்க இல்ல, அதனால இப்ப போடுற. இதெல்லாம் தப்புடி மெயின், இதெல்லாம் தப்பு, சரியா? இப்ப எத்தனை க்வெஸ்சன் ரைட்டா வந்திருக்குதுன்னு பாரு, உனக்கு கலர் மாத்தி காட்டுறேன். இங்க பாரு எத்தனை க்வெஸ்சன் ரைட்டா வந்திருக்குது. இங்க ரைட்டா வந்திருக்குதா? 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அடுத்தது 5 க்வெஸ்சன். அப்ப 30க்கு 5 க்வெஸ்சன் ரைட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஆகலையா? அப்ப எத்தனை க்வெஸ்சன் தப்பாச்சு? 25 க்வெஸ்சன். அப்ப என்ன பண்ணும்னா, கூட்டிகிட்டே வரோமா? 25 க்வெஸ்சன்னா -1, -1, -1 கூட்டிகிட்டே வந்தோம்னா எவ்வளவு வரும்? -25 வரும். ஏன் மிஸ் -25? என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இந்த சிம்பிள்ஸ் குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். நம்ம கூட்டல் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு அடிக்கன்னு? 1+1 இங்க பிளஸ் பிளஸ் கூட்டினா என்ன வரும்? பிளஸ் தான் வரும். -, +, -, கூட்டினா என்ன வரும்? மைனஸ் தான் வரும். கூட்டி அதே குறியை இட வேண்டும். இப்படி போடலாம். இல்லாட்டி ஒரு க்வெஸ்சன் தப்பாச்சுன்னா, ஒரு கேள்வி தவறா பதிலளிச்சா -1. அப்ப எத்தனை கேள்வி தவறா பதிலளிக்கிறாங்க? 25 கேள்வி தவறா பதிலளிக்கிறா தேன்மொழி, இல்லையா? அப்ப 25 × -1, இது என்னது? பிளஸ். புரியுதுங்களா? 25 கேள்விகள், புரியுதுங்களா? பிளஸ் இன்டூ ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் குறைச்சா, அப்ப 25 கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் குறைக்கணும்? 25 மதிப்பெண் குறைக்கணும். புரியுதுங்களா? அதனால மைனஸ், இல்லையா? நீங்க நம்பர் மாதிரி போட்டுக்கிட்டாலும் ரைட்டு. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி முக்கோணம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். இந்த பிளஸ் சில நேரங்கள் ஏன் இங்க பிளஸ் போடணும் அப்படின்னா உனக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, ஒரு கேள்விக்கு ஒரு மார்க் குறைச்சா 25 கேள்விக்கு எத்தனை மார்க் குறைக்கணும்? 25 மார்க் குறைக்கணும். அப்ப குறைத்தல் அப்படின்றது மைனஸ், புரியுது அடிக்கணும்? அப்ப பேப்பர் 1, தாள் 1, தாள் 1ல எவ்வளவு வருது அவளுக்கு மார்க்? தப்பான விடைக்கு -25 வருது. அடுத்தது தாள் 2, அடுத்த என்ன அடிக்கணும்? தாள் 2 எத்தனை வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாங்களாம்? 13 வினாக்கள் இதே மாதிரி தான் அடிக்கணும். அப்ப என்ன வரும்? -1, -1, -1 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? -13. என்ன அடிக்கணும் வரும்? -13. ஒரு வினா தவறா பதிலளிக்கும் போது -1னா, 13 வினா தவறா பதிலளிக்கும் போது என்ன வரும்? -13. ஒரு வினாவுக்கு -1னா, 13 வினாக்களுக்கு எவ்வளவு? -13. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், புரியுதா?
புரிஞ்சுதாடி என்னதான் பாருங்க இங்க போட்டால அது அப்படி இல்லையா நீங்க போட்டுக்கோ இல்லையா கூட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோ. 13 தப்பான வினாவுக்கு -1 -1 -1 13 தடவை போடும்போது என்ன அவர் -13. அடுத்து அவங்க என்ன கேட்டாங்க, குறைக்கப்பட்ட என்னடி மயில் சொல்லியிருக்காங்க, குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? மொத்தம் இது என்னது மொத்தம், கண்டிப்பா கூட்டுறோம் இங்க 5 3 கூட்டினா 8, 3 2 1 கூட்டினா 3, -38. ஏன் மிஸ் -38? இன்னொன்னு அழகா கேட்டிருக்காங்க பாருங்க, குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள்னா குறிகள் ஒரே மாதிரியாக வரும் பொழுது கூட்டி அதே குறியை இட வேண்டும். குறிகள் ஒரே மாதிரியாக வரும் பொழுது கூட்டி அதே குறியை இட வேண்டும். அதனால குறைக்கப்பட்டன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. குறைக்கப்பட்ட மொத்தம் அப்படியே தெரியலன்னா கூட அவங்களே க்ளூவும் கொடுத்துட்டாங்களா, குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள். இன்னொன்னு இங்க எல்லாமே மைனஸ் தான், ஏன்னா தவறான விடாவுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுல சரியானதுன்ற வார்த்தையே வரலனால ரொம்ப கணக்கு எளிமையாயிடுச்சு உனக்கு, புரியுதா? -25 -13 ரெண்டையும் கூட்டினா -38. அப்ப இதனுடைய விடை என்ன அடிக்கணும், -38. எழுதிக்க வேணும்னா குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள், மொத்த மதிப்பெண்கள் சரியா அடிக்கணு ஈக்குவல் டு இது. இந்த 3 ஸ்டெப் மட்டும் தாண்டி கண்டு இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய விளக்கத்துக்காக போட்டது, இது வேண்டாம், இது மட்டும்தான் இருக்கணும். சரியா புரிஞ்சுதா? அதுவும் ஒருவேளை 1 மார்க்ல கேட்டாங்கன்னா மென்டலா, புரியுதா, மனக்கணக்கு மாதிரி சொல்லணும். ஒரு கேள்விக்கு -1னா புரியுதா, ஒரு மதிப்பெண் குறைச்சா 25 கேள்விக்கு -25, ஒரு கேள்விக்கு -1னா 13 கேள்விக்கு 13 வினாவுக்கு -13, அப்ப ரெண்டையும் கூட்டும் போது -38 அப்படின்னு மனக்கணக்கு மாதிரியும் செய்ய தெரியணும். இதெல்லாம் மனக்கணக்குல செய்யற கணக்கு தான். இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கன்றனால உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கேன், சரியா?